வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ என் கையில் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா i7s TWS, அதாவது ட்ரூலி வயர்லெஸ் ப்ளூடூத் ஏர்ஃபோன். ஸோ இந்த ஏர்பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ரிவ்யூ அப்படிங்கிறத விட இந்த i7s அப்படிங்கிறத வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்னுடைய கருத்துக்களை அண்ட் ஆல்சோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸை இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ப்ரோஸை விட கான்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி சார்ஜ் ஏறுதுன்னு பார்த்துறோம். ஸோ சார்ஜரில் கனெக்டிங் பண்ணாக்கா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு லைட் எரியுது. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கலர்ஃபுல்லாக சார்ஜ் ஏறதை பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் அன்பாக்சிங் வருவோம். ஸோ இதில் i7s TWS இந்த மாதிரி தான் போட்டிருக்கு. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அமேசானில் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு 300 400 500 வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரைஸாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து வாங்க வேண்டாம். அது ஏன்னு சொல்லிட்டு நான் ரீசன் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் ஒரு நாள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலான்னு வாங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணேன். ஸோ நான் செக் பண்ண வரைக்குமே இது வந்து சார்ஜ் ஓரளவுக்கு நல்லா ஏறுது, சார்ஜ் நல்லா நிற்கிது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் ஒரு டேப் பண்ணோம்னாக்கா நமக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ளே, பாஸ் அண்டு பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அதிலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆன்சர் பண்ணுறதுக்கும் கொடுத்துருவாங்க, ரீடைலும் கொடுத்துருவாங்க. எல்லா ஆப்ஷனுமே வந்து ரொம்ப சூப்பராக பக்காவாக இருந்துச்சு. பட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா அதில் எனக்கு ஒரு லேக் ஒன்று தெரிஞ்சது. அது மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு ஏர்பட்ஸில் ஒன்று தான் வந்து எனக்கு வேலை செஞ்சது. ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் ஒர்க் ஆச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒர்க் ஆகலை. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ பாக்ஸ் உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க, அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த கேஸ் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு ஐஃபோனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட்டு அதை நம்ம யூஸ் பண்ணும்போதும் காதில் மாட்டிருக்கும் போதும் நல்லா தான் இருக்குது. பட் அதை யூஸ் பண்ணும்போது தான் வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். மெயினான விஷயம்னு பார்த்தா ஒன்று தான் ஒர்க் ஆச்சு, இன்னொன்று ஒர்க் ஆகலை. ஸோ அண்ட் அனதர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வீடியோ ஏதாவது பார்க்கும்போது சாங்ஸோ இல்லை யூடியூப்பில் படம் பார்க்கும்போதோ ஏதாவது நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டான ஒரு ஏரியாவில் இருந்தேன்னா மட்டும்தான் என்னால் வந்து அதை ஃபீல் பண்ணி ஓரளவுக்கு கேட்க முடியுது, அப்சர்வ் பண்ணி. மற்ற டைம்லாம் ஒரு லைட்டாக ஒரு நாய்ஸ் இருந்துச்சுன்னா கூட உங்களால் வந்து எதுவுமே அப்சர்வ் பண்ண முடியாது. ஃபேன் கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு காதில் அந்தளவுக்கு ஹியரிங் சென்ஸு விழாத அளவுக்கு தான் இருக்குது. அண்டு மெயினான விஷயம் நம்ம இந்த TWS எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கால்ஸ் அட்டன் பண்ணுறது தான். ஸோ அப்படி கால்ஸ் அட்டன் பண்ணும்போது இது வரைக்கும் நான் வந்து அட்டன் பண்ணதுலே ஒஸ்டான ஒரு கால்ஸ் வந்து இதில் தான் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பேசுகிறது வந்து யாருக்குமே வந்து ஒழுங்காகவே காதில் விழலை, அவங்க பேசுகிறதும் எனக்கு ஒழுங்காகவே காதில் கேட்கல. ஸோ மைக்கும் சரியில்லை, ஸ்பீக்கரும் சரியில்லை, ரேட்டு ஆனால் கம்மியாக இருக்குன்றதுனால நீங்கள் யாரும் இதை தயவு செய்து வாங்க வேண்டாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸை விட கான்ஸ் தான் நிறையா இருக்குது. ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றே ஒன்று நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கு. ஸோ அதை ஆன் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் லைட் எரியுது, சார்ஜ் போட்டிங்கன்னா ரெட் கலரில் லைட் எரியுது. ஸோ அந்த நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் போடும்போது அந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா பல 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 பலன்னு தெரியுது கலர்ஃபுல்லாக. ஸோ அது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ப்ரோஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த ப்ராடக்டை வாங்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை வாங்குறதுக்கு பதில் ஏதாவது ஒரு பிராண்டடாக பார்த்து ஒரு 1500 இல்லை 1000 ருபீஸ்லே நிறையா இருக்குது, அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கன்னா வேண்டான்னு சொல்லி சஜஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.